எல்டிடினரிடம் எஞ்சியுள்ள பணைய கைதிகளையும் மீட்கும் நடவடிக்கையும் வன்னி நடவடிக்கையும் அவதானிக்கும் சந்தர்ப்பம் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டது. இதுவரை உலகில் பிரதான செய்தியாக இந்த மனிதாபிமான நடவடிக்கை அமைந்துள்ளதுடன் உலகின் பிரதான ஊடகங்களின் விசேட ஊடகவியலாளர்கள் இலங்கைக்கு வந்துள்ளனர். இந்த ஊடகவியலாளர்களுக்கு புதுமாத்தளனிலிருந்து படையினர் முன்னேறி செல்லும் முறையை நேரில் பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. பணைய கைதிகளை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள 58வது படையணி தளபதி பிரிகேடியர் ஷவேந்திர சில்வா ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். சமாதானத்தின் மீது அக்கறை கொண்டுள்ள சர்வதேச சமூகத்திற்கு இந்த நடவடிக்கையின் உண்மை நிலையை ஊடகவியலாளர்கள் எடுத்துக் கூற வேண்டும் என்றும் பிரிகேடியர் ஷவேந்திர சில்வா தெரிவித்தார். எல்டிடியினரும் அவர்களது ஆதரவாளர்களும் உலகெங்கிலும் தெரிவிக்கும் தகவல்கள் பொய்யானவை என்பதை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு நடைமுறை சாத்தியமான சந்தர்ப்பமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த சில தினங்களின் போது சில சர்வதேச ஊடகங்களில் வெளிவந்த செய்திகளை அவதானிக்கும் போது எல்டிடியினரும் அவர்களது ஆதரவாளர்களும் தயாரிக்கும் போலியான வீடியோ காட்சிகளுக்கு பிபிசி, அல் ஜெசீரா போன்ற தொலைக்காட்சி நிலையங்களும் ஏமாந்து போயிருப்பது தெரிய வந்துள்ளது. 100,000+ அதிகமான மக்களை பாதிப்பின்றி மீட்ட படையினர் இதுவரை கனரக ஆயுதங்களின் பாவனையின்றி ஏனைய மக்களை மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். வன்னி நடவடிக்கையின் போது அன்று முதல் இன்று வரை இலங்கை இராணுவத்தினர் சர்வதேச சமூகத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து வருவதாக மேஜர் ஜெனரல் ஜகத் டயஸ் தெரிவித்துள்ளார். எஞ்சியுள்ள மக்களையும் பாதிப்பின்றி மீட்பது இராணுவத்தினரின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். மக்கள் இராணுவத்தினர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பது இந்த நடவடிக்கையின் இராணுவத்தினருக்கு கிடைத்த ஒரு பெரும் வெற்றியாகும் என்றும் மேஜர் ஜெனரல் டயஸ் சுட்டிக்காட்டினார்.